ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். நீட் எக்ஸாமில் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பயாலஜியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் டைம் பீரியடில் என்னால் என்டையர் சிலபஸையும் வந்து படிக்க முடியல. அதனால் ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அண்ட் பயாலஜிக்கான மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்ன, நான் வந்து ஒரு 4 வருஷம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் கொஸ்டின்ஸை. அந்த 4 வருஷம் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ்ல இருந்து ரெகுலராக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த டாபிக்ஸை நீங்கள் படித்தாலே நியர்லி வந்து 100+ மார்க்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து பயாலஜியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, அந்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நான் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, 2019லேருந்து 2022 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸை அனலைஸ் பண்ணேன். ஓகேவா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நான் கொடுத்துருக்கக்கூடிய 20 டாபிக்ஸ்லேருந்து கண்டினியூஸாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த 20 டாபிக்ஸை நீங்க வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால நியர்லி வந்து ஒரு 25+ கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ 100+ மார்க்ஸை வந்து உங்களால ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இந்த 20+ ரிப்பீட்டட் டாபிக்ஸ்க்கான PDF-ஐ வந்து நம்மளுடைய ராஜூஸ் பயாலஜி அப்படின்ற டெலகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீட் PYQ அனலைஸ் பயாலஜி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த PDF வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் PDF என்னால் டவுன்லோட் பண்ண முடியல அண்ட் எங்கிட்ட டெலகிராம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது, இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அண்ட் இந்த இடத்துல வந்து நான் எத்தனை சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா 22 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ஸ்க்கான சாப்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் இதில் டோட்டலாக எத்தனை சாப்டர் இருக்குது அப்படின்னா 22 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 22 சாப்டர்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிளான்ட் கிங்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் எதுனா ஆல்கே தான். ஸோ அப்போ ஆல்கேவை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து படிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அனிமல் கிங்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமான ஃபைலம் எது, அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, இந்த ஃபைலம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் படித்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் என்ன, அந்த சாப்டரில் நீங்கள் என்ன டாபிக்ஸை வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா, அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து 2019லேருந்து 2022 இது வரைக்கும் தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 4 சாப்டர்ஸ் சொல்கிறேன். அது என்ன சாப்டர் அப்படின்னா, ஒன்று வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஒன்று, அண்டு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று, அண்டு பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஒன்று, இது ஒன்று மூணாவது, அண்ட் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன். இந்த 4 சாப்டர்ஸையும் வந்து முடிஞ்சால் தரவாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 சாப்டர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த 4 சாப்டர்ஸை வந்து நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், உங்களால் வந்து நியர்லி ஒரு 40 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களால் வந்து கிடைக்க எடுக்க முடியும். சரிங்களா, அந்தளவுக்கு ரொம்பவுமே ஹை வீட்டேஜான சாப்டர்ஸ். ஸோ அப்போது இந்த சாப்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கக்கூடியதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் முடிஞ்சால் வந்து நீங்கள் அடிஷ்னலாக அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் எங்கிட்ட டைம் இல்லை, நீங்கள் சொன்ன டாபிக்ஸை மட்டும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து படிக்கலாம். அண்ட் அந்த சாப்டர்ஸ் என்ன, அதுக்கு உண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்றதான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா, நிறைய பேர் வந்து MBBS காலேஜஸை பற்றி கேட்குறீங்க. அந்த காலேஜஸ் பற்றிய வீடியோலாம் வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்டடி சம்மந்தமாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். காலேஜஸை பற்றி கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ, டாடா.